வணக்கம். மீடியா ஒன் தமிழ் வெப் நியூஸ் வாசிப்பவர் லலிதா ரவி. மணப்பாறை அருகே ஊராட்சி சபை கூட்டம். திமுக துணை பொதுச் செயலாளர் சுப்புலட்சுமி ஜெகதீசனிடம் குறைகளை கொட்டி தீர்த்த மக்கள். திமுக சார்பில் தமிழகம் முழுவதும் ஊராட்சி சபை கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது. உள்ளாட்சித் தேர்தல் நடத்தாமல் காலம் தாழ்த்துவதால் பொதுமக்களின் அடிப்படை பிரச்சினைகள் தீர்க்கப்படாமல் மிகவும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றன. இதனை கருத்தில் கொண்டு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கடந்த மாதம் ஊராட்சி சபை கூட்டத்தை திருவாரூரில் தொடங்கி வைத்தார். அதன் பின்னர் தமிழகம் முழுவதும் கட்சி நிர்வாகிகள் ஊராட்சி சபை கூட்டங்களை நடத்தி வருகின்றனர். இதன் அடிப்படையில் இன்று திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே உள்ள வேங்கைக்குறிச்சி ஊராட்சியில் நடைபெற்ற ஊராட்சி சபை கூட்டத்தில் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் சுப்புலட்சுமி ஜெகதீசன் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது பொதுமக்கள் அவரிடம் தங்கள் பகுதிக்கு குடிநீர் சரிவர கிடைக்கவில்லை, 100 நாள் திட்டத்தில் வேலை வழங்குவதில்லை, சாலை வசதி வேண்டும், ரேஷன் கடையில் முறையாக பொருட்கள் கிடைப்பதில்லை, கஜா புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம், வீடு இழந்தவர்களுக்கு வீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். மேலும் நீர் ஆதாரத்தை பலப்படுத்தினால் நாங்கள் உங்களுக்கு உணவு தருவோம், நீர் ஆதாரத்தை பெருக்க காவிரி ஆற்றில் கரூர் மாவட்டத்தில் உள்ள மாயனூர் தடுப்பணையிலிருந்து பொன்னியார் அணைக்கு தண்ணீர் வரும் வகையில் வாய்க்கால் அமைக்க வேண்டும் என விவசாயிகளும் கோரிக்கை வைத்தனர். பின்னர் பேசிய சுப்புலட்சுமி ஜெகதீசன், ஜெயலலிதா முதல்வராக இருந்த கடந்த அதிமுக ஆட்சியிலும் சரி, தற்போதைய எடப்பாடி ஆட்சியிலும் சரி, கிராம பகுதிகள் முன்னேற்றத்திற்காக எதுவும் செய்யவில்லை. பஞ்சாயத்து தேர்தலை இடைவெளியின்றி உடனுக்குடன் நடத்த வேண்டும். எம்எல்ஏ எம்பி தேர்தலை கூட ஏதாவது காரணத்தை வைத்து தள்ளி போடுவார்கள். ஆனால் உள்ளாட்சித் தேர்தலை தள்ளி வைத்தால் பல்வேறு பாதிப்புகள் ஏற்படும். குடிநீர், சாலை, தெருவிளக்கு, சாக்கடை போன்ற பல்வேறு பிரச்சினைகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி இல்லை என்றால் வரும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இருந்தால்தான் மத்திய நிதி உதவி வரும் என்ற சட்டம் உள்ளது. தற்போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இல்லை என்பதால் மத்திய அரசு தரும் நிதியை நிறுத்தி கொண்டார்கள். திமுக சார்பில் நிறுத்தப்படும் வேட்பாளர்களுக்கு ஆதரவு அளித்து வெற்றி பெறச் செய்தால் அனைத்து அடிப்படை தேவைகளும் வந்து சேரும் என்றார். இதனையடுத்து பொதுமக்களிடம் இருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார். இப்போ இருக்கிறது இந்த 2000 காலம் இருக்கிறது அதிமுக ஆட்சி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர். முதல் 5 வருஷம் அதுவும் அதிமுக ஆட்சி, முதலமைச்சராக இருந்தவங்க ஜெயலலிதா அம்மா. அவங்க 5 வருஷம் ஆட்சியிலையும் கிராமத்திற்கு எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்படலை. அப்புறம் இப்போ இவங்களுடைய ஆட்சியிலையும் கிராமத்தில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. இப்போ பஞ்சாயத்து தேர்தல் நடந்து 5 வருஷம் முடிச்சு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுது. பஞ்சாயத்து தேர்தல்லாம் இந்த மாதிரி இடைவெளி இல்லாம உடனுடனே நடக்கணும். எம்எல்ஏ எலெக்ஷன் எவ்வளவு நாள் இவ்வளவு நாள் தள்ளி போடுவாங்க, எம்பி எலெக்ஷன் கூட ஏதாவது காரணத்தை சொல்லி தள்ளி போடுவாங்க, அதனால ஒரு பெரிய பாதிப்பு வராது. ஆனா உள்ளாட்சி தேர்தலை தள்ளி போட்டா இந்த கஷ்டம் தான் வரும். என்ன கஷ்டம்? குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, நடக்கிறதுக்கு ரோடு இல்லை, மின்சார விளக்கு எரியறது இல்லை, சாக்கடையை சுத்தம் பண்றது இல்லை என்கின்ற பிரச்சனைகள் எப்போ வரும்னா, உள்ளாட்சியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரசிடென்ட்ஸு கவுன்சிலர்ஸ் இல்லைன்னா இந்த பிரச்சனை வரும். நமக்கு சோறு போடுகிற உழைப்பாளிகள் கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கும் நம்ம பெரிய அளவில் செய்யணும்னாலும் இந்த அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுத்துடணும். சாலை வசதி, குடிநீர் வசதி, மின்சார விளக்கு வசதி, சாக்கடை வசதி, போக்குவரத்து வசதி, இந்த ரேஞ்சுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார். மக்கள் கிராமத்தில் இருக்க மக்கள் தாங்கள் விளைவிக்கின்ற பொருளை நகரத்தில் கொண்டு விற்கணும்னா போக்குவரத்து வசதி வேணும், இரவு நேரங்களில் மின்சார விளக்கு வசதி வேணும். உழைப்பாளி தேர்தல், இந்த தேர்தலில் திமுக சார்பில் நாங்கள் ஒருத்தர் நிறுத்துவோம். நீங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டு அவங்களை வெற்றி பெற செய்யுங்க. நிச்சயமா 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 அவர் வெற்றி பெற்றால் நாங்க சும்மா விட மாட்டோம், தலைவர் சும்மா விட மாட்டாரு. எம்எல்ஏ எம்பி மீட்டிங் நடக்கும், அப்போ ஒருத்தரே கேட்பாரு. ரூல்ஸ் என்ன சொல்லுதுன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இருந்தால்தான் மத்திய நிதி உதவி வரும் அப்படின்னு சட்டம் இருக்கு. இப்ப மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி இல்லை, பிரசிடென்ட்ஸ் இல்லை, கவுன்சிலர்ஸ் இல்லை, அதிகாரிகள் தான் இருக்காங்க. அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க கொடுக்குற பணத்தையும் நிறுத்திருக்காங்க. கடைசியில்